வந்து நம்ம எக்ஸாம்பிள் 4.24 வித் லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் வரது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் 1 மார்க் வந்து பார்க்கறது, ஃபோர்த் சாப்டர்ல 1 மார்க். We are given fine found that the cost of the cost C of producing expense of certain products by the equation. அதாவது யார் ஜீவன் எக்ஸ்பென் பொருட்களை தயாரிக்க ஆகும் செலவு. இது வந்து காஸ்ட் செலவு. இதுல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் எக்ஸ் பயனுள்ள ஆன்சர்ல வந்து சி அண்ட் எக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல இதை பார்த்தோம்னாவே நமக்கு என்ன ஃபார்முலா வந்து ஞாபகத்துக்கு வருது, டிஒய் வை dx equal to py plus q. இந்த ஃபார்முலா வந்து இந்த பார்த்தனே கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூ கேன் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல x வந்து இருக்கக்கூடாது இல்லையா. அப்ப இந்த x என்ன பண்ணிக்கலாம், அந்த சைடு கொண்டு போயிக்க. Therefore, divide by x. x ஆல டிவைட் பண்ணப்ப dc by dx equal to 3 by ஏற்கனவே ஒரு x, திரும்ப இன்னொரு x வரப்போ x ஸ்கொயர் ஆயிரும் மைனஸ் c by x. So this you write it as dc by dx. இந்த மைனஸ் இந்த சைடு பண்ணுறது பிளஸ் c by x equal to 3 by x ஸ்கொயர். So dc by dx இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 by x அப்படின்னு எழுதிக்க. அப்போ இது வந்து 3 by x2. இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணிப்பாரு. இங்கே வந்து dy by dx ஏற்கனவே சொல்லியிருக்கிற இங்க y இருந்தா இங்க y வரும். So linear equation இங்க வந்து in y இங்க in t. இந்த இடத்துல c வரப்ப இந்த இடத்துல c வந்து வரும். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே ஒயில் இருக்கு, இங்கே வந்து சீல இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒய் அப்படிங்கிற இடத்துல சி அப்படின்னு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இதை நம்ம படிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல சி அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, சி ஈக்குவல் டு 1 by x. Then q equal to 3 by x square. ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் x. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் xல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அப்படிதான் கொஸ்டின் வந்து இருக்கும். அப்போ இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் சி dx. ஸோ இன்டெக்ரல் 1 by x dx. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log x. அடுத்த ஸ்டெப்ல இன்டெக்ரல் அமைப்பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் இல்லையா. ஸோ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லாக் எக்ஸ். ஸோ லாக் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஐஎஃப். ஐஎஃப்னு சொல்லலாம் அல்லது தொகையிட்டு காரணி அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ ஐஎஃப் வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து நமக்கு யூஸ்வல் ஃபார்ம்ல என்ன, ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு ஐஎஃப். மறக்காம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கிறார், டிஎக்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்கிறார். சப்போஸ் நம்ம இதுவரை எந்த பசங்களும் அப்படி வரல. சப்போஸ் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் பதா அல்லது டிசி பை டிஎக்ஸ் பதா இந்த மாதிரி இருக்குன்னு வையும். dx by dy, dy by dx வர dx by dy, then plus இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் x, அண்ட் தென் இங்கே வந்து x ஈக்குவல் டு இங்கே q. அதாவது இங்கே x இருந்தால் இங்கே x இருந்தோம். ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ இதனுடைய சொல்யூஷன் எப்படி வரும்னா, இங்கே y அப்படின்னா y எழுதுறோம், இங்கே x வரப்ப இங்கே x ஆரம்பிச்சு இங்கே ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ ஐஎஃப் தென்
நெட்ல டி ஒய் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்க. ஏன்னா சப்போஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ல உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் இது எக்ஸ்டென்ஷன் கொஸ்டின் இருக்கு, இந்த மாதிரி டிஎக்ஸ் பை டிஒய் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நீ இந்த என்ன இருக்கோ அது இங்க நியூமரேட்டர்ல வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ வச்சுதான் நீ சொல்யூஷன் செட்ட ஆரம்பிக்கணும். இங்க இருக்கு இங்க சி வச்சு சொல்யூஷன் செட் பிகின் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்க என்ன டேர்ம் வருதோ, இங்க என்ன டேர்ம் வருதோ அதை வச்சுதான் நம்ம சொல்யூஷன் செட் பிகின் பண்ணணும். அப்ப இந்த சி அப்படின்னு வரதுனால வி ஸ்டார்ட் ஃப்ரம் சி. Therefore, solution என்ன வரும் C, then integrating factor equal to then integral. இது வந்து ஜென்ரலா வர்றது, இதை பற்றியும் சொல்லியாச்சு. நம்ம தமிழுக்கு தேவையானது இது, then integrating factor. மறக்காம இந்த இடத்துல டிஎஸ் எழுதக்கூடாது, என்ன எழுதணும் டிசி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா இங்க வந்து சி இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து அடுத்தது இதுதான் IF இல்லையா. ஸோ CF ஈக்குவல் டு இன்டகிரல் வாட் இஸ் கியூ, கியூ ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் ஸ்கொயர், தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன எக்ஸ், தென் டிஎக்ஸ் பிளஸ் சி. இங்கே தான் டவுட் இருக்குது வை, இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்தால் இங்கேயும் கண்டிப்பாக இங்கே எக்ஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் போட்டுட்டு இங்கே சீன் பொருத்தம்னால் சம் வந்து செய்ய முடியாது. அல்லது ஒய் இருந்தாலும் இட் இஸ் நோ யூஸ். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக நீ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இது என்னாயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு த்ரீயை வெளியெடுத்து, ஸோ 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ 1 பை எக்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே லாக் எக்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் சி, இந்த த்ரீயை கூட மேலே வந்து வைக்கலாம். இந்த சி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு, வி ஆர் கிவன் அண்ட் வி ஆர் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஈக்குவல் டு 2. இது வந்து கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த வேல்யூ வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணு, சி என்ன 2, எக்ஸுக்கு 1, 3 இன்ட்டு லாக் எக்ஸுங்கிறதுக்கு 1 பிளஸ் சி. வீணோ லாக் 1 0, ஸோ 0 பிளஸ் சி இங்கிறதுல 2. ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு 2. ஸோ ஃபைனலாக நமக்கு அந்த ஆன்சர் கொஸ்டின்லே கேட்டிருக்கு, இரண்டுக்கும் இடையே உள்ள உறவு என்ன, சி மற்றும் எக்ஸுக்கு இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா இந்த சி வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 2 கண்டுபிடிச்சிக்கிறோம். தேர்ஃபோர் 2x ஈக்குவல் டு 3, சாரி இந்த இடத்துல நம்ம என்ன சிஎக்ஸ் இல்லையா. ஸோ சிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வேல்யூ வந்து இங்கே வேணா கே வச்சுக்க, ஏன்னா ஆல்ரெடி சி இருக்கா, சி இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கலாம். இங்கே கே நதிக்க அப்படின்றதுல கேவோட வேல்யூ வந்து 2, இது வந்து 2. ஸோ இதுதான் கே ஈக்குவேஷன் ஆன்சர் என்ன செக் பண்ணிட்டேன். இதோட இந்த சம்ஸ் முடிஞ்சு, இதுக்குரிய அடுத்த எக்ஸாம்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. இந்த அடுத்த கிளாஸ் வந்து 1 மார்க் வந்து ஸ்டார்ட்.